அண்ணா உங்க தேடி விஜயகா வந்திருக்காங்கண்ணா. பாபுஜி உக்கார். ஐயோ ராசா, என் கண்ணே பொட்டுடும். எப்படி இருக்கா சாரி? நல்லா இருக்கேன் விஜய். டோரா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கான் சாரி. என்ன விஜய், வேலைலாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆ சாரி, நீ யார்கிட்ட வேலை கொடுத்த? விஜய்கிட்ட. தரமாக முடிஞ்சுது. சந்தோஷம். அக்காட்டி ரமேஷே, எப்படி இருக்க ரமேஷே? நல்லா இருக்கங்க. கிட்ட வாடி செல்லும். நீ நல்லா இருக்கணும் ராசா. அப்பா டீப்பா. விஜய் பைசா நாளைக்கு தரட்டுமா? ஆ சாரி, நீ எப்போ வேணுமோ கொடு, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஆனால் வேலைன்னு ஒன்று கொடுத்தா இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியாக கொடு. போய் தூங்கினோடனே பட்டுன்னு தூங்கிடணும். எதை பற்றியும் நினைக்கக்கூடாது. முக்கியமாக மனசாட்சி உறுத்தவே கூடாது. செய்கிறது தப்பாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கணும்ல. எல்லாம் உன்கிட்டருந்து கற்றுக்கிறது தான் ஆசாரி. நீயே பிரிச்சு பாரு. சொல்லிட்டு போடி. மேடம் சொல்கிறோம் உங்கள் ஆள். ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாமலையா? நாய் மூத்திரவாடையை மூந்துன்னு போகிற மாதிரி அவன் பின்னாடியே போனேன். தச்சி வாய கழுவு, எப்போ பார்த்தாலும் மூத்திரம் பீன்னு. ஐயோ ஐயோ, அப்படியே இவங்க வாயில் பீஸா பர்கருன்னு தான் வரும். ஆமாம், என் வாயில் பீஸா பர்கருன்னு தான் வரும். போதுமா? பீஸா பர்கர்லாம் வாய் வழியாக வராதுடி, துண்டு அப்புறம் அப்படியே தாண்டி வரும். சரி சரி, அழாதண்ணா. விஜி விஜி. என்ன? ஒரு செல்ஃபோன் கடையை பார்த்து நிறுத்தேன். எதுக்கு? புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அதான் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் ஃபோன் இருக்குது, அப்புறம் என்னத்துக்கு புது ஃபோனு? நமக்கு இல்லை, ரமேஷுக்கு. அவன் ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சான். அதானே பார்த்தேன், சேவல் சும்மா கொண்டைய ஆட்டாது. ஆ, கொண்டைய ஆட்டுதோ ஆட்டுதோ, மொதல் நேராக பார்த்து நீ வண்டியை ஓட்டு. விஜி விஜி, ஃபோன் கடை வண்டியை திருப்பேன். திருப்புத. நினச்ச நேரத்தில் கடவுளை பந்துக்கிட்டு அடி செருப்பால. எங்களை பார்த்தா நான் இப்படி கை தட்டி உங்ககிட்ட பிச்சை கேட்குற மாதிரி இருக்கா? இல்லைங்க. என்ன நொண்ணங்க? இந்தா குடி, ஆப்பிள் ஐஃபோன் கொடு. ஆப்பிள் ஐஃபோன்லாம் இங்கே இல்லைங்க. ஆப்பிள் ஐஃபோன் கூட இல்லை, எங்களை வெளில போன்றியா? டார்வார் அருந்துரும். சாரிங்க. என்ன சாரி பூரி குப்பை தொட்டி லாரி, மூஞ்சி அதையும் பார்த்தியா? நல்ல இருக்கிறதுலே உன் கடையிலேயே காஸ்ட்லியான ஃபோனை கொடுத்துட்டு நான் தூக்கி போட்ட காட்டை எடுத்து உன் பின்னாடி சொருவி. இப்படி ஒரு இழு இழு. புரியலங்க. பித்துக்குள்ளியே, பின்னாடி இருக்கிற மிஷினை எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுலே புது ஃபோனை எடுத்து காட்டு. ஏமா அந்த ஃபோனு. என்ன டோரா, உன் கதை எப்படி போகுது? மூடிக்கினு சீட்டை போடு. சரி, உன் ஆளை கீர்த்தி கூட பார்த்தினேன். என்ன, உன கழட்டி விட்டானா? என்ன சொல்கிற? நொன்னா சொல்கிறேன், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். வேணா விஜிக்கிட்ட கேளாம். என்ன விஜி? என் மயிரை பிடுங்கலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. நான் எந்த பொடி கூடையும் பார்க்கல. விளையாடு. செல்லம், நீ ஏன் கோச்சுக்கிற? நீ விளையாடு. அவன் எவ கூட சுத்தனா எனக்கு என்ன? அந்த நானே கழட்டி விடணும்னு நினச்சேன்.
ராத்திரி ஆனால் அந்த பரதேசி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணுறான் தெரியுமா? நானும் மனுஷி தானே, நான் மட்டும்தான் மிஷினா? எப்போ பார்த்தாலும் அரைச்சிக்கினே இருக்க, காலில் எழுந்தா எப்படி தெரியுமா? எங்கே ஆ காட்டு. ஆ போய் காட்டான் ரமேஷ்கிட்ட. சாந்தியே உனக்கு அவ்வளோதான் மரியாதை? இன்னும் அவ்வளோதான் மரியாதை, அப்படி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை என்னையும் ரமேஷும் பற்றி என்ன தப்பாக பேசினேன், உன் மூஞ்சை கீசிடுவேன். அப்படி தான் பேசுவோம், முடிஞ்சால் கிழியாம பார்ப்போம். உனக்கு அவ்வளோ தோப்பார் சாந்தி, உனக்கு இதான் லிமிட்டு, இதுக்கு மேலே ஏதாவது பேசினா பிச்சிடுவோம் உன்னை. நீ அவளுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். டாச்சி வாய் மூடு. ஏய் ஃபோன் அடிக்கிறதுல ஏந்து போய் பேசு போ.